தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். என்னென்னா, மூன்றாவது குரூப், தேர்ட் குரூப், ப்ளஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் குரூப் படித்த மாணவர்கள், இங்கே தேர்ட் குரூப் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறது காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி இருக்கிற அந்த குரூப். ஸோ இட்ஸ் கால்டு தேர்ட் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் அது வந்து தேர்ட் குரூப்பாக தான் அழைக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, மேக்ஸ் இருக்கிற குரூப் ஃபஸ்ட்டாகவும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து ரெண்டாக பிரித்து ஜுவாலஜி, பாட்னின்னு சொல்லி இருக்கிற குரூப் வந்து செகண்ட் குரூப்பாகவும், பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செகண்ட் குரூப். அண்ட் தேர்ட் குரூப் இப்போ சொன்ன இந்த காமர்ஸ் குரூப். ஏற்கனவே அந்த இரண்டு குரூப்புக்கும் தேவையான விஷயங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஆஃப்டர் ப்ளஸ் டூ வந்து அந்த குரூப், சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க என்ன படிக்கலாம், மேத்ஸ் அண்ட் ப்ளஸ் சயின்ஸ் எடுத்தவங்க, ஃபஸ்ட்டு குரூப் செகண்ட் குரூப் எடுத்தவங்களுக்கு என்னென்னலாம் படிக்கலான்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமர்ஸ் குரூப் எடுத்த, அக்கௌண்டன்சி குரூப் எடுத்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமான நிறைய கோர்ஸ் அவங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஆஃப்டர் ப்ளஸ் டூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ரெண்டு பிரிவாக வந்து பிரிச்சிரும். நார்மலாக வந்து பொதுவாக அந்த தேர்ட் குரூப் படித்த மாணவர்கள், காமர்ஸ் குரூப் படித்த மாணவர்கள் எல்லாரோட மனசிலும் இருக்கிற ஒரே ஒரு குரூப்பு B.Com, நெக்ஸ்ட் வந்து B.Com படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஆனால் இரண்டு பிரிவாக பிரித்து அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொஃபஷ்னல் குரூப் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலான மாணவர்கள் வந்து சூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி இந்த ப்ரொஃபஷ்னல் குரூப் அப்படின்னு சொல்கிற இந்த குரூப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான குரூப்பு. அதே நேரத்தில் இதில் அவங்க சாதிச்சுட்டாங்க, இந்த குரூப் எடுத்து படித்து நல்ல மதிப்பெண் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க கை நிறைய சம்பளம் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ப்ரொஃபஷ்னல் குரூப்பு ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிகிரி. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான், பேச்சுலர் டிகிரி அண்ட் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். இது மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். கூட வந்து நம்ம ப்ளஸ் டூவில் இந்த காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் இருக்கிற குரூப்பு கூட கம்ப்யூட்டர் சயின்ஸை சேர்த்து படிச்சுருந்தாங்கன்னா அவங்க இன்னொரு டிகிரியும் சேர்த்து படிக்கலாம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட டிகிரியும் சேர்த்து படிக்க முடியும். இப்போ நான் அதை வரிசையாக என்னென்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இரண்டு சொன்னால் ப்ரொஃபஷ்னல், இன்னொன்று வந்து பேச்சுலர் டிகிரி. இந்த ப்ரொஃபஷ்னல் டிகிரி அப்படின்னா அது என்னென்ன, ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படின்னா அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதாவது CA அப்படின்னு சொல்லுவோம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இருக்குது. ஒரு லெவலில் நீங்கள் கிராஸ் பண்ணி போகணும். ஒரு லெவலில் நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆடிட்டராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக காலேஜில் போய் படிக்கிற விஷயம் கிடையாது. காலேஜில் உங்களுக்கு இது ஒரு டிகிரி கோர்ஸாகவும் கொடுக்கல. பட் என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் இது போகும். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நீங்கள் கரஸ்பாண்டில் படிக்கிற மாதிரி புக்ஸ் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் இருந்து நமக்கு வரும். ஸோ அந்த புக்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி ஃபஸ்ட் இயரே ஒரு 9,000 10,000 பே பண்ணுற மாதிரி அதை வாங்கி எடுத்து வச்சு நீங்கள் படிக்கணும். படிச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது இன்டர்மீடியட் ஒரு எக்ஸாம், இந்த மாதிரி வரிசை எக்ஸாம்லாம் இருக்குது. அந்த எக்ஸாமை ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபோர் இயர்ஸ் டு 5 இயர்ஸ் வந்து நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு CA அக்கௌண்டண்ட்டாக உங்களால் வெளியில் வர முடியும் இந்த குரூப்பில் பொறுத்த வரைக்கும். அப்படி வந்துட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஆடிட்டராக சைன் பண்ணி நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கணும்னா வாய்ப்புகள் உண்டு. ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். ரெண்டாவது என்னென்னா கம்பெனி செக்ரட்டரி, CS அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு லா சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு. இந்த லா சம்மந்தப்பட்ட படிப்பு ஒரு கம்பெனியில் லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி எடுத்து இருக்கிறவங்க வந்து இந்த CS அப்படின்னு சொல்கிற இந்த குரூப் எடுத்து படிக்கலாம். இதுவும் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா CMA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CMA வந்து காஸ்ட் அக்கௌண்ட், ஸோ காஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு. ஸோ இது மூணுமே மிக மிக முக்கியமான படிப்பு இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி CA, CMA, CS இந்த மூணும் வந்து முக்கியமானது. இது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். ஸோ அடுத்து பார்க்க போகிறது டிகிரி, பேச்சுலர் டிகிரிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா B.Com, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். B.Com படிக்கலாம். அதில் B.Com நிறைய பிரிவு இருக்குது. ஸோ நிறைய பிரிவு இருந்தாலும் அதில் ஒரு பிரிவு எக்ஸ்பிளைன் பண்ண நமக்கு நேரம் இல்லை. பட் இருந்தாலும் B.Com அப்படின்னு எடுத்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி ஜென்ரல் B.Com, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் B.Com இந்த மாதிரி நிறைய இருக்குது வரிசையாக. இதில் டெப்த்தாக உங்களுக்கு எதாவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள், அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ B.Com படிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா BCA படிக்க முடியும். இந்த BCA அப்படின்னு சொல்கிறது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் யார் படிக்கலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளஸ் டூவில் நீங்கள் கம்ப்யூட்டர் குரூப் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை படிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா BBA பண்ணலாம். ஸோ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிற இந்த BBA அப்படின்னு குரூப்பு. இது முடிச்சுட்டு நீங்கள் MBA பண்ணலாம். அதுக்கப்புறம் அதில் நிறைய லெவல் இருக்குது, நீங்கள் படிச்சிக்க முடியும் உங்களால். ஸோ இந்த மூணும் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே போல் வந்து பிஎஸ்சி அண்ட் பிஏ சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களால் படிக்க முடியும். பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நீங்கள் ஜேர்னலிஸ்ட் படிக்கிறது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் நிறையா இருக்குது பிஎஸ்சியில். இது எல்லாமே ஆர்ட்ஸ் குரூப்பில் வந்துடுது. ஸோ அதையும் உங்களால் படிக்க முடியும். பிஏல வந்து இந்த லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட உங்கள் ப்ளஸ் டூவில் நீங்கள் என்னென்னலாம் படிச்சிங்களோ சப்ஜெக்ட்டு, அந்த ஒரு சப்ஜெக்டை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டிகிரி உண்டு. நீங்கள் பிஏ தமிழ் எடுத்து படிக்கலாம், பிஏ இங்கிலீஷ் எடுத்து படிக்கலாம் அண்ட் பிஏ காமர்ஸ், எக்கனாமிக்ஸு அந்த மாதிரி எடுத்து படிக்கலாம். பிஏ அக்கௌண்டன்சி அப்படின்னு வராது, நீங்கள் அது வந்து தனி ரைட்டுங்களா. ஸோ இது வந்து மெயினான விஷயங்களை உங்களால் படிக்க முடியும். இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிஏ படித்தா அடுத்து எம்ஏ படிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் டீச்சிங் லைனில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் எடுத்து படிக்கும்பொழுது உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப விருப்பம் நல்லா இருக்குமோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான படிப்பை எடுத்து நீங்கள் படித்தா ரொம்பவே பெட்டர். ஸோ இது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் டிகிரி கோர்சஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ், இதுதான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் ப்ளஸ் டூவில் நீங்கள் எடுத்துருக்கிற காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் நீங்கள் பிசிஏ பண்ணலான்னு சொன்னேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஆனால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு டிகிரி இருக்கும், அதை நீங்கள் படிக்கலாம். அதை பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அல்லது வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மேத்ஸ் இருக்குன்னா அது ஓரியன்டாக படிக்கலாம். அல்லது வந்து ஹிஸ்ட்ரி இருக்குன்னா ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக நீங்கள் படிக்கலாம், பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது இந்த காமர்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இது மட்டும் தானே சார், நான் வேறு எதுவுமே பண்ண முடியாதான்னா நீங்கள் மற்றபடி சின்ன சின்ன கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஈவன் வந்து நீங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அது கூட படிக்கலாம். அதற்கு வந்து நீங்கள் வந்து காமர்ஸ் குரூப் தான் எடுத்து நான் படிக்கணுமான அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ளஸ் டூவில் எந்த குரூப் எடுத்து வச்சுருந்தாலும் ஜென்ரலாக இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், படிக்கலாம், எல்லாமே செய்ய முடியும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் படிக்கணும், ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ அதை பற்றியில் டீட்டெயில் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் மெயினாக இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3 குரூப்புக்குமே தனித்தனியான வீடியோ கொடுத்துட்டேன். சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டு, சயின்ஸ் வித் மேத்ஸ் இருக்கிற குரூப்பு, 2வது வந்து காமர்ஸ் குரூப்பு, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து தனித்தனியாக வீடியோ சொல்லியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஆஃப்டர் +2 கேரியர் ஆப்ஷன் அப்படின்றதுல அதுக்குள்ளே இந்த வீடியோக்கள் எல்லாமே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.